அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது நம்ம அனைவருக்குமே தேவையான ஒரு பதிவு அனைவருக்குமே பயன்படக்கூடிய ஒரு பதிவு நம்மளுடைய வீட்டு நிலைவாசல்ல நம்ம அவசியம் வைக்க வேண்டிய மூன்று பொருட்கள் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே நம்ம சேனல்ல தலைவாசலுக்கு முன்னாடி வந்து இருக்கக்கூடாத பொருட்கள் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்த்துருக்குறோம் அத மாதிரி வீட்டு என்டர் ஆனதுமே இருக்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் மற்றவர் கண்களில் பட வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம் ஆனாலும் நிறைய பேர் தலைவாசல் குறித்த சந்தேகங்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதனால இந்த பதிவுல எளிமையாக நீங்க இந்த மூன்று பொருளை வச்சாலே போதும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவு இருக்க போது ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டாலே தெய்வ சக்திகள் நிரம்பி இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தா முதல்ல பூஜை அறை அடுத்து சமையலறை அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய வீட்டு தலைவாசல் சில பேரு தலைவாசலுக்கு தான் முதன்மையான முக்கியத்துவம் தரணும்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு வீட்டு நல்ல சக்தி நுழைவதும் கெட்ட சக்தி நுழைவதும் நிலைவாசல் வழியாக தான் நுழையுது கெட்ட வைப்ரேஷனோ நல்ல வைப்ரேஷனோ அது நிலைவாசல் வழியாக தான் நுழையுது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா எங்க வீட்டு குலதெய்வத்தை கட்டி போட்டிருக்கிறாங்க அது நிலைவாசலுக்கு வெளியிலே நிக்குது அதால வீட்டு வர முடியல அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அதனால வந்து நிலைவாசல் தான் வந்து ஒரு தடுப்பு சுவர் மாதிரி ஒரு அரவணைப்பு மாதிரி நம்ம வீட்டுக்கு இருக்குது நம்மள வந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக இருக்கக்கூடியது அந்த நிலைவாசல் தான் அந்த நிலைவாசல்ல தான் நம்மளுடைய குலதெய்வமும் இன்னும் பிற மற்ற தெய்வங்களும் அங்க வந்து குடியிருக்கிறாங்க தான் அந்த நிலைவாசலுக்கு மேல அந்த படி மேல யாரும் காலை வச்சு உள்ளார வரக்கூடாது கோயில்ல இருக்கக்கூடிய நிலைவாசல் அந்த மெயின் என்ட்ரன்ஸ் சொல்லுவோம்ல அதுக்கு வந்து நம்ம என்ன முக்கியத்துவம் தருவோமோ அதே மாதிரியான முக்கியத்துவத்தை தான் நம்ம வீட்டு நிலைவாசலுக்கும் நம்ம தரணும் பொதுவாகவே ஒரு நம்ம வந்து நம்ம இப்ப மறந்துட்டோம் நிலைவாசல் குளற போகும் போதும் வரும்போதும் நம்ம கெடுத்து கும்பிட்டுக்கிட்டே தான் உள்ளாரையும் போனோம் வெளியிலையும் வரணும் ஆனா காலப்போக்கில் அந்த பழக்கம் வந்து மாறிடுச்சு அந்த காலத்துல நிலைவாசல் வந்து சின்னதா இருக்கும் நம்ம தலையை குனிஞ்சி அது கையை தான் அது உலர போகணும் வீட்டை விட்டு வரும்போதும் அத தான் நம்ம வெளியில வருவோம் அது வந்து நம்ம நிலைவாசலுக்கு தரக்கூடிய ஒரு மரியாதை அங்க இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு நாம் தர வேண்டிய மரியாதை அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பொதுவா நம்ம நிலைவாசல்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதை சுத்தி வந்து பொதுவாக என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கந்திருஷ்டி கணபதி படம் வச்சிருப்பாங்க அது வந்து திருஷ்டிக்காக வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் மேல் வந்து நிறைய பேர் தங்களுடைய குலதெய்வம் படத்தை வந்து வச்சிருப்பாங்க அது வந்து காமனா நம்ம எல்லாரும் இடத்துலையும் பார்க்கறது அதுக்கப்புறம் அந்த நிலைவாஸ் அந்த மேலே வந்து அந்த சூரிய பலகை இருக்குது இல்லையா அங்க வந்து பூ வச்சிருப்பாங்க இல்லை மாவிலை தோரணம் கட்டியிருப்பாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இப்ப காலம் மாற 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 மக்கள் வந்து பல பொருட்களை நிலைவாசல்ல வைக்கிறாங்க இதெல்லாம் அவசியம் தானா இல்ல வந்து இது அவசியம் இல்லையா அப்படி வைக்கும் பொருட்டு எல்லாமே வேலை செய்யுமா அப்படின்னு தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் எல்லாரோட வீட்லயும் நிலைவாசல் பக்கத்துல கண்திருஷ்டி கணபதி படம் வச்சிருப்பாங்க அது வந்து ரொம்ப பொதுவானது இன்னும் சில பேரு எலுமிச்சை பழம் இந்த பச்சை மிளகாய் சேர்த்து கட்டி வச்சிருப்பாங்க கத்தாழைய தலை கீழே வந்து தொங்க விட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் படிகாரம் வந்து கருப்பு கயிறு கட்டி அதை வந்து தொங்க விட்டிருப்பாங்க அப்புறம் கண்ணாறு பொம்மைய தொங்க விட்டிருப்பாங்க இன்னும் சில பேர் வந்து அந்த நவதானியம் மூட்டை அதுக்கப்புறம் குலதெய்வ மூட்டை அத மாதிரிலாம் வந்து அந்த நிலைவாசல்ல வச்சிருப்பாங்க இன்னும் சில பேர் வந்து காமதேனு படம் அதுக்கப்புறம் வந்து இந்த கிரகலக்ஷ்மியோட படம் அதெல்லாமும் வந்து மாட்டி வச்சிருப்பாங்க இன்னும் சில பேர் சீன வாஸ்து முறைப்படி அந்த பெல்லு இருக்குது இல்லையா பெல்லோட சேர்த்து அந்த காயின்ஸ் சைனீஸ் காயின்ஸ் இருக்கும் அதை வந்து கட்டி வச்சிருப்பாங்க வின் கட்டி வச்சிருப்பாங்க அப்புறம் இந்த ஹம்சா ஹேண்ட்ஸ்ன்னு ஒன்று இருக்கும் அதை வந்து வச்சிருப்பாங்க அப்புறம் ஈவில் ஐன்னு ஒன்று இருக்கு இந்த ப்ளூ கலர் பிளாக் கலரில் இருக்கும் ஈவில் ஐன்னு சொல்லுவாங்க அதை வந்து கட்டி வச்சிருப்பாங்க அது வந்து எப்படின்னா ஏதாவது கண்திருஷ்டி இருக்கும் பட்சத்தில் அந்த ஈவில் கிறிஸ்டல் வந்து உடஞ்சிடும் இதை மாதிரி நிறைய வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்க சொல்ல சொல்ல நம்ம வந்து செய்யறோம் இதை மாதிரி நிறைய பொருட்களை நம்ம வீட்டு நிலைவாசல்ல வைத்திருப்பதால் வந்து அது உண்மையிலே நமக்கு நன்மை பயக்குமா அப்படின்னு கேட்டா அது நிச்சயமாக கிடையாதுங்க ஆஹ் ஒன்னு இல்ல இரண்டு பொருட்கள் வந்து நம்ம நிலைவாசல்ல வச்சிருக்கலாம் இல்லைன்னா நம்ம வந்து நம்மளுடைய நிலைவாசலை பார்க்கும் போதே நம்மளுடைய கவனம் வந்து செதறும் ஏகப்பட்ட பொருளை அவங்க இது சொன்னாங்க இவங்க இது சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மாட்டும் பொருளை வச்சுக்கிட்டே இருக்கும்போது எது உண்மையா வேலை செய்யுது எது வேலை செய்யல அப்படின்னே வந்து தெரியாது ஒன்று அல்லது இரண்டு பொருளுக்கு மேற்பட்ட விஷயங்களை நீங்க நிலைவாசல்ல வைக்காதீங்க அது வந்து ஒரு கவன சிதறலை தான் ஏற்படுத்தும் எந்த ஒரு பொருளுமே வந்து முழுமையாக அதோட வேலையை செய்ய அது விடாமல் தடுக்கும் அதனால் உங்கள் மனதுக்கு உங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ எந்த பொருளை வச்சா நல்லது அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ நீங்க அந்த பொருளை ஒன்று இரண்டு பொருட்களை மட்டும் நீங்கள் வைப்பது நல்லது மீதிய வந்து அவாய்ட் பண்ணிடுறது தான் நல்லது அதையும் வந்து நீங்க பாத்துக்கோங்க நீங்க எந்த பொருளை உங்களுடைய நிலைவாசல்ல வைத்தாலும் வைக்காவிட்டாலும் இந்த மூன்று பொருள்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க மற்ற வந்து ஒன்று வச்சுக்கலாம் உங்களுடைய நம்பிக்கைக்கு வலுவே வலுவு சேர்க்கிற மாதிரி நீங்க வச்சுக்கலாம் அதுல தவறு கிடையாது ஆனா நிறைய பொருளை நீங்க அந்த நிலைவாசல்ல வைக்காதீங்க முதல் விஷயம் பார்க்க போறது விளக்கு விளக்கு ஏற்றுவது என்பது காலை மாலை இருவேளையிலும் நிலைவாசல்ல விளக்கு ஏற்றுறது ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து தொன்று தொட்டு காலத்துல இருந்தே இதை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்சுட்டு வராங்க அந்த காலத்திலலாம் வந்து நிலைவாசலுக்கு ரெண்டு சைடுமே வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல மாடம் மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் உள்ளார போற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வந்து எண்ணெய் விட்டு விலக்கி எத்தி வைப்பாங்க அந்த விளக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஆனா காலம் மாற மாற அந்த விளக்கு மாதிரி ஒரு படம் போட்டு அதில் வந்து சுவிட்சு போட்டால் லைட் எறிகிற மாதிரி ஒரு வெளிச்சம் தர மாதிரி ரெண்டு சைடும் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அது வந்து அழகுக்கு நல்லா இருக்குமே தவிர அதனால வந்து நம்மளுக்கு எந்தவித பலனும் கிடையாது எனவே நீங்க வந்து விளக்கு ஒரு விளக்காவது நீங்க வந்து உங்களுடைய நிலைவாசலுக்கு வெளியில ஏற்றி வைக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது ஏன்னா பழங்காலத்துலலாம் வந்து எந்த விதமான இதை மாதிரிலாம் வந்து யாருமே ஏத்தியே வை பொருள்கள்லாம் வைக்கல நிலைவாசல்ல ஆனால் அவங்க நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அவங்க தவறாம வந்து விளக்கேத்தி வைப்பாங்க நிலைவாசலுக்கு வெளியில சாயங்காலம் நிச்சயமா விளக்கு எரியும் அந்த அதுக்கு மேல வந்து ஒரு கண்ணாடி குடுவை மாதிரி வச்சிருப்பாங்க அதனால நம்ம இந்த காலத்திலயும் நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா விளக்கேற்றுவது இரண்டாவது சக்தி வாய்ந்த பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சளும் குங்குமமும் தான் இது வந்து எல்லாருக்குமே தெரியுமே இது என்ன நீங்க புது விஷயமா சொல்றீங்க அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் இது வந்து பழைய விஷயமா இருக்கிறதாலதான் இதுல நம்ம யாரும் ரொம்ப கவனம் செலுத்துறது இல்ல இதுவே புதுசா ஒரு விஷயம் வாங்கி இதை வைங்க அப்படின்னு சொன்னா அதுல வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க இது வந்து தெரிஞ்ச விஷயம் தானே அப்படிங்கறதால நிறைய பேரு இதுல வந்து ஆர்வம் காமிக்கிறது இல்ல ஆனா நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்க உங்களுடைய தலைவாசல்ல ரெண்டு சைடும் கிளீன் பண்ணிட்டு நீங்க மஞ்சள் குங்குமம் வச்சு பாருங்க நிச்சயமாக நீங்க இது வைக்க ஆரம்பிச்சதுல ஒரு ஒரு மாதத்திற்குள்ளாரியே ஒரு நல்ல குறிப்பிடத்தக்க மாற்றத்தை உங்களுடைய வீட்டுல நீங்க காணலாம் அது வந்து பொருளாதார ரீதியாக பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்ல வந்து குழந்தைங்க படு படிப்பு விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது வந்து உடல் நலம் பொறுத்த விஷயமாக இருந்தாலும் சரி இந்த மஞ்சள் குங்குமத்திற்கு அவ்வளவு சக்திகள் இருக்குது எனவே இதை நீங்க வந்து பின்பற்றி பாருங்க செவ்வாய் வெள்ளி ரெண்டு நாளுமே வந்து இதை நீங்க செய்யலாம் மூன்றாவது முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாவிலை தோரணம் பழங்காலத்துல இருந்தே இந்த ஒரு பொருள் வந்து அந்த நிலைவாசல்ல இருக்கிறத நம்ம பார்த்திருப்போம் இப்போலாம் வந்து விசேஷ தினங்கள்ல மட்டும்தான் இத கட்டுறது அப்படின்னு ஆயிடுத்து ஆனா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நம்ம ஒரு மாங்கொத்து நம்மளுடைய நிலைவாசல்ல கட்டுறது அப்படிங்கிறது அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது எந்தவித துர்சக்திகளும் வீட்டுக்குள்ளார அண்டாம பார்த்துக்கும் இது காய்ந்து போனா கூட இதோட ஆற்றல் வந்து அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால உங்களுக்கு கிடைக்கல நான் வார வாரம் என்னால மாத்த முடியாது அப்படின்னு சொன்னா கூட நீங்க வந்து ஒரு மாசம் வரைக்கும் கூட இது உங்களுடைய நிலைவாசல்ல இருக்கலாம் அதுக்கப்புறமா இதை நீங்க அப்புறப்படுத்துறது கூட நல்லது எனவே இந்த பதிவுல நம்ம பார்த்த மூன்று பொருட்கள் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா விலக்கேற்றுவது அப்படிங்கிறது மஞ்சள் குங்குமம் பொட்டிடுவது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் மாவிலை அப்படிங்கிறது இது மூன்றுமே ரொம்ப 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 எளிமையான விஷயங்கள் தான் ஆனா இதுக்கு இருக்கக்கூடிய சக்தி வந்து அபரீதமானது எனவே இதை வந்து நீங்க மறந்துடாதீங்க இது மட்டும் இருந்தாலே உங்களுடைய வீடு பாதுகாப்பாக இருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கட்டாயமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி